நைட்டு ஹாஸ்டலுக்கு போன அப்புறம் நம்ம யுவன் பல குழப்பத்துல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஷின்ஷின் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடுறாங்க. ஹாலிடேஸ்ல அவனுடைய கிராண்ட் மா மீட் பண்ண போறதுக்காக சென்னை வர சொல்றான். அடுத்து நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உடனே ஜின்ஜின் திங்க் பண்ணி முடிச்சுட்டு, நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்றீங்க, உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் சென், எல்லாமே ஓகே தான், ஆனா நீங்க ரெண்டு பேருமே கிராண்ட் மா மீட் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் எப்படி அங்க ஸ்டே பண்ணுவீங்க, அங்க நீ தனியா ஸ்டே பண்றதுக்கு உனக்கு ஏதாவது பிளேஸ் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்ட அப்புறம் நம்ம யுவன் குழம்பி போயிடுறாங்க. ஆமா நீ சொல்றது சரிதான், இதை பத்தி நான் யோசிக்கவே இல்ல, நாளைக்கு நான் சென்னை மீட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா கேட்டுறேன் அப்படின்னு லைப்ரரியில நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ மீட் பண்ணி பேச ஒரு வழியா உண்மையை
பாத்துக்கிறான். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம். ஷென் மேல எந்த தப்பு இல்லன்னு தெரிய வந்த உடனே ஸ்பெக்ஸோட ரூம்மேட்ஸ் அவனை புடிச்சு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. நீ பண்ண தப்புக்கு நாங்க எல்லாருமே ஷென் கிட்ட ரொம்பவே கோமா நடந்துகிட்டோம். நீ எதுக்காக தேவையில்லாம இப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்கும் போது அவனு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த சிலையை உருவாக்கும் போது என்னால அதை சரியா பண்ணி முடிக்க முடியல, என்னால நீங்க காம்படிஷன்ல தோத்து போயிடுவீங்களோன்னு சொல்லி பயந்து போய் தான் நான் அந்த ஸ்டாச்சுவை உடைச்சிட்டேன் அப்படின்னு ஸ்பெக்ஸ் ஃபீல் பண்ணி அவனுடைய டீம்மேட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம யுவன் கேக்குறாங்க. இப்ப யாரும் யார் மேலயும் கோவப்பட்டு இங்க ஒன்னும் சேஞ்ச் ஆக போறது இல்ல, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உங்களுடைய டேமேஜ் ஆன சிலையை கூட மறுபடியும் புதுசா உருவாக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சமாதானமாகிட்டு காம்படிஷன்ல ஜெயிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக சிலையை உருவாக்குற விஷயங்களை மட்டும் போக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அப்படிதான் கிளாஸ் சாரும் பசங்க எல்லாருமே எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்றது காட்டுறதுக்காக இந்த காலேஜுடைய டீனி வர வைக்கிறாரு. அவரும் பார்த்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பாராட்டி பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண ஹாலிடேஸ்ல நம்ம யுவன் அப்புறம் ஹீரோ ரெண்டு பேருமே உங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே டிராவல் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோடைய ரூம் மேட் அவங்க கூட வந்திருக்கிற ஜின்னையும் ரெண்டு பேரையும் பாத்துறாங்க. நாலு பேருமே மீட் பண்ணிட்டு அப்புறம் ஒன்னா சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பான்னு பார்த்து ஜின்ஜினுடைய நம்பருக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வருது. அந்த நம்பருக்கு ஜின்ஜின் என்ன நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காங்கன்றது அவங்க பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோடைய ரூம் மேட் பாத்துறாங்க. அப்படி யார்கிட்டதான் போன் பேசிட்டு இருக்கான்னு சொல்லி பாக்கும்போது ஜின்ஜினும் ரொம்பவே பாசமா கேரிங்கா போன் பேசிட்டு இருக்காங்க. வந்த கடுப்புக்கு அவங்க கிட்ட இருந்து போனை வாங்கி ரூம் மேட்டும் கத்த ஆரம்பிச்சிடறான். நீ என்னதான் கேரிங்கா பேசினாலும் சரி ஜின்ஜினுக்கு ஒண்ணு பிடிக்காது, தேவையில்லாம அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி அவருடைய டைம் வேஸ்ட் பண்ணாது அப்படின்னு போனை கட் பண்ணி விட்டுறான். இப்ப இவன் ஏன் இந்த அளவுக்கு கோவப்பட்டான்றது ஜின்ஜின்கே ஒரு செகண்ட் ஷாக்கா இருக்கு. என்னுடைய அப்பா தான் கால் பண்ணிருந்தாரு, இது அவருடைய நம்பர் தான் அப்படின்னு அவங்க சொன்ன பிறந்தா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கே புரியுது. இவன் இவ்வளவு ஜெலஸா ஃபீல் பண்ணி பேசுறதெல்லாம் பாக்குற ஜின்ஜின்க்கு அவன் ஜின்ஜினை லவ் பண்றான்றது கன்ஃபார்ம் ஆகிடுது. கடைசியில அவனுடைய ஷோல்டர்ல கையை போட்டுட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. காலேஜ்ல கிளாஸ்ல சொல்லி முன்னாடி எல்லாம் என்ன கண்டுக்கவே மாட்டேன், இப்ப எப்படி நீ திடீர்னு எம்எல் இவ்வளவு கேரிங்கா இருக்க, அதுவும் நான் யார்கிட்டயோ போன் பேசுறேன்னு நினைச்சு ஜெலஸா ஃபீல் பண்ற, என்னதான் நடக்குதுன்னு கேக்கும்போது மனசுல இருக்கிற விஷயங்களை அவனு சொல்லிடுறான். ஸ்டார்டிங்ல அவனு கண்டுக்காம இருந்ததெல்லாம் உண்மைதான், ஆனா இப்ப என்ன பண்றது எனக்கே தெரியாம அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்படி அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ல எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ரொமான்டிக்கா பேசுறேன்னு சொல்லி பண்ற தொல்லாம் தாங்க முடியாம நம்ம ஹீரோ, இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு விஷயம் தெரியுமா, லவ்வர்ஸ் பிரிட்ஜ்னு சொல்லி இங்க பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, லவ்வர்ஸா இருக்கிற ரெண்டு பேரும் அவங்களுடைய மெமரிஸ் எல்லாம் அந்த இடத்துல ஒரு பூட்டுல போட்டு லாக் பண்ணுவாங்க, நம்ம நாலு பேரையும் அங்க போக கூடாதுன்னு சொல்லி ஒரு பிளான ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு என்னுடைய கீய மறந்துட்டா நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் பின்னாடியே சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு பொய்யா ஒரு காரணத்தை ரெடி பண்ணிட்டு யுவன் கூட ஒன்னா சேர்ந்து ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். ஐஸ்கிரீம் ஒழுங்கா சாப்பிட தெரியாம நம்ம யுவனும் சாப்பிட அவங்க பேஸ்ல பட்டிருக்கிற கிரீம் எல்லாம் இவன் எடுத்து விடுறான். ரொம்ப நேரம் அவங்க ரெண்டு பேருமே ரொமான்டிக்கா பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ரூம் மட்டும் சின்ன ரொம்பவே கடுப்பாய் உட்கார்ந்து இருக்காங்க. ரெண்டு பேருக்கு என்னாச்சு, என்ன டயர்டா இருக்கீங்க, லவர்ஸ் பிரிட்ஜுக்கு நீங்க ரெண்டு பேரும் போனீங்களா இல்லையான்னு சொல்லி யுவன் கேக்கும் போது அப்படி ஒரு பிரிட்ஜே இந்த இடத்துல இல்ல, நாங்க போன அந்த இடத்துல பிரேக்அப் பண்றதுக்கான பிளேஸ் தான் இருந்தது, இருந்த எல்லாருமே அவங்களுடைய லவர்ஸ் பிரிஞ்சு ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருந்தாங்க, சென்னை நல்லா ஏமாத்திட்டான்னு சொல்லி சொல்லும் போது அவனு சிரிச்சிட்டு இருக்கான். என்ன நம்ம ஹீரோ தான் பிளான் பண்ணி பண்ணிருப்பா இவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வச்சுட்டு யுவன் கூட கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு. சென்னை நீ பண்ண தப்புக்காக நீ பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிட்டே ஆகணும், எங்க பேக் எங்களுடைய லக்கேஜஸ் எங்களுடைய திங்ஸ் சொல்லி எல்லாத்தையும் நம்ம ஸ்டே பண்ண போற ஹோட்டலுக்கு நீ தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ரூம்மேட் சொல்ல நம்ம ஹீரோ சரின்னு சொல்லி அந்த பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ண ஒரு ஹோட்டல்ல யுவனுக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோ பேசும்போது அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னதுனால என்னுடைய ரூம்க்கு வா நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து மூவி பாக்கலாம் சரின்னு நம்ம யுவன் சொல்லிட்டு ஹீரோடைய ரூம்க்கும் போயிடுறாங்க. நிம்மதியா உட்காந்து மூவி பாக்கலாம் நம்ம ஹீரோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு விண்டோ ஸ்கிரீன் எல்லாம் இழுத்து விட்டுட்டு இருக்கான். வசதியா உட்காந்து பாக்குறதுக்கு பெட் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லி தெரியாதனமா ஸ்லிப் ஆகி நம்ம யுவன் மேலே விழுந்துடுறான். இப்ப க்ளோஸா இருக்கிற ரெண்டு பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்களே பாத்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு வேலைக்காக வெளியே போயிருந்த நம்ம ஹீரோடைய ரூம் மட்டும் என்டர் ஆகி சென்னை என்ன பண்ணிட்டு இருக்க, விண்டோ ஸ்கிரீன் எல்லாம் கவர் பண்ணி வச்சிருக்க, அந்த பொண்ணு கூட என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிக்கும் போது இவன் அங்க இருந்து ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல, நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து மூவி பாக்கலாம் தான் இங்க வந்தோம், ஆனா தெரியாதனமா அவன் மேலே நான் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் அவ்வளவுதான் சொல்ல இதெல்லாம் காதல வாங்காம நம்ம ஹீரோடைய ரூம் மேட் என்ன வேணும்னாலும் சொல்ல, ஆனா அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு ஸ்பீடா இருக்க கூடாது சென்னு சொல்லி அவன் அட்வைஸ் பண்ண நம்ம ஹீரோவும் அடிச்சு ஓட விட்டுறான் அந்த இடத்த விட்டு. இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க நாலு பேருமே பக்கத்துல இருக்கிற நிறைய இடத்துக்கு போய் சுத்தி பார்த்துட்டு அங்க போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்த போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம யுவன் அந்த எந்த போட்டோஸ்லயும் நம்ம ஹீரோ சிரிக்கவே இல்லைன்றதை பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னி ஸ்மைல் பண்ண நல்லா இருக்கும், ஆனா அதே நீ பண்ண மாட்டேன், இப்பதான் நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது நானும் நீயும் தனியா வருவோம் ஹாப்பியா இருன்னு சொல்லி நம்ம யுவன் சொல்ல அதுக்கப்புறம் தான் ஹீரோவை ஸ்மைல் பண்றோம். இப்ப டாக்ஸியை புக் பண்ணிட்டு நாலு பேருமே காலேஜுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா இந்த ஏரியால டாக்ஸி அந்த அளவுக்கு இல்ல, ஒரே ஒரு டாக்ஸி தான் அவைலபிளா இருக்கு, புக் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அதுவும் வருது. சரின்னு இவங்க எடுத்துட்டு வந்து லக்கேஜஸ் எல்லாம் அதுல அடிக்க வச்சுட்டு போய் உட்காரலான்னு பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோக்கு மட்டும் அங்க பிளேஸ் இல்ல. பரவாயில்ல நீங்க மூணு பேர் மட்டும் காலேஜுக்கு சேஃபா ரீச் ஆகிடுங்க, நான் பஸ்ல டிராவல் பண்ணி வந்துடுறேன் சொல்லி ஹீரோ சொல்லும் போது இதை கேக்குற யுவன் அப்பனா நானும் கூடவே வரேன், நம்ம ரெண்டு பேருமே பஸ்ல டிராவல் பண்ணி போகலாம்னு இறங்கிடுறாங்க. சரின்னு இப்ப நாலு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு டாக்ஸில டிராவல் பண்ணி ஜின்ஜின் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. இங்க நம்ம ஹீரோவும் யுவனும் பஸ் ஸ்டாப்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஒரு பஸ்ஸும் வரல. நைட் டைம் ஆக போது பயங்கரமா மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருது. நம்ம யுவனுடைய ஷூஸ் எல்லாம் நினைறதுனால ஹீரோ அவங்க அப்படியே ஒரு குழந்தை மாதிரி தூக்கி இவன் மேல உட்கார வச்சுக்கிறான். அப்பதான் நம்ம யுவனுக்கு ஜின்ஜின் கிட்ட இருந்து கால் வருது, நீங்க ரெண்டு பேருமே சேஃபா தானே இருக்கீங்க, நாங்க ரெண்டு பேருமே ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப வரைக்கும் இந்த ட்ரெயினும் வரல, இப்ப கிளைமேட் சரியில்லை, இது ஒரு சைக்ளோன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கான், அதனால இப்ப பஸ் ட்ரெயின் சொல்லி எதுவுமே கிடையாது, நீங்க ரெண்டு பேருமே அங்க இருக்கிற ஹோட்டல்ல சேஃபா ஸ்டே பண்ணுங்க, நாளைக்கு நம்ம நாலு பேருமே ரயில்வே ஸ்டேஷன்ல மீட் பண்ணலாம்னு சொல்லி ஜின்ஜின் பேசி முடிச்சுட்டு போன
கட் பண்ணிடுறாங்க. நம்ம யுவன் நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்ப நம்ம ஹோட்டல்ல ஸ்டே பண்ணணுமான்னு சொல்லி ஹீரோ கேட்க யுவன் இந்த டாபிக் பத்தி பேசும்போது கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரியே தெரியுது. ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதுன்னு சொல்லி நம்ம யுவன் சொல்ல ஹீரோ அப்படிலாம் நான் ஒண்ணுமே திங்க் பண்ணல. இப்ப நம்ம ரெண்டு பேருமே இந்த இடத்த விட்டுட்டு ஹோட்டலுக்கு எங்கேயும் ஸ்டே பண்ண போகலனா இங்க அப்படியே நைட்டு ஃபுல்லா நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான். அது எனக்கு ஓகே உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும் போது யுவனும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்பவா நம்ம பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு போலாம். நம்ம ஹீரோவும் யுவனும் நினைச்சிட்டே போயிடுறாங்க. ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு ரூம் வேணும்னு சொல்லி சிக்னல் தந்துடுறான். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவனு இப்ப ஹோட்டல்ல ஒரே ரூம் மட்டும் தான் இருக்கு. மத்தபடி எல்லா ரூம்ஸும் புக் ஆகி இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லனா வேற ஹோட்டல் தான் போய் சர்ச் பண்ணி பாக்கணும்னு சொன்ன உடனே நம்ம யுவனும் யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப வெளியே வர பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப இந்த சான்ஸ் விட்டுட்டா மறுபடியும் நம்மளுக்கு வேற ரூம் கிடைக்குமான்னு தெரியாது அப்படின்னு அவங்களுக்குள்ளே திங்க் பண்ணி பார்த்துட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு ரெண்டு பேருமே போர் அடிக்குதுன்னு டிவி ஆன் பண்ண அதுல ரொமான்டிக் சீன் போயிட்டு இருக்கு. உடனே நம்ம யுவன் அங்கிருந்து வேகமா டிவி ஆஃப் பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க. விண்டோ வழியா வெளியே வேடிக்கை பாக்கலான்னு பார்த்தா அங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஃப்ரெஷ் ஆன அப்புறம் யுவனையும் நீயும் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். இப்ப ட்ரெயின் வராததுனால ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டே பண்ணி இருக்கிற ஜின்ஜின் யுவன் சேஃபா இருக்காங்களா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ எடுத்து போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடறான். அப்படியே கூடவே அவனுடைய நம்பர்ல இருந்து ஜின்ஜின் கூட இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுறான். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஜின்ஜின் கொஞ்சம் பாத்துக்கும், நாங்க ரெண்டு பேரும் சேஃபா தான் இருக்கோம் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்குன்றத பார்த்த உடனே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஜின்ஜின் கிட்ட அவங்க ரெண்டு பேரும் சேஃபா தான் இருக்காங்க, நீ இப்ப அவங்களை பத்தி யோசிக்காதுன்னு ரிலாக்ஸா இரு அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷன்ல ரெண்டு பேருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுவும் ஜின்ஜின் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு மேலே சாஞ்சி தூங்கிடுறாங்க. ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கிற நம்ம ஹீரோ நம்பி பக்கத்துல தூங்க முடியாததுனால யுவன் நிறைய தலகாணிலாம் எடுத்துட்டு வந்து ஒரு பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க சென்டர்ல. நீ அந்த சைடு படுத்து தூங்கணும், இந்த சைடு படுத்து தூங்குறா, அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. இப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்ததுனா மிட் நைட்ல அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்த அந்த தலகாணி எல்லாம் ஓரமா தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ யுவன் ஹக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் நாலு பேருமே மறுபடியும் ஒன்னு ஒரு வழியா மீட் பண்ணிடுறாங்க. ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போது கோயின்சிடன்ஸா சாங்ஸி நம்ம யுவனை பாத்துறான். யுவன் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே காம்படிஷனுக்காக ஹெவியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களாமே, நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். ஆல் த பெஸ்ட்னு கையை கொடுக்க வர நம்ம ஹீரோ தடுத்து விட்டுறான். சென்னி இதுக்கப்புறமும் பயப்பட தேவையில்லை, ஏன்னா யுவன் சிங்கிள் இல்ல, இப்ப அவ கமிட்டட். அது மட்டும் இல்லாம என்னுடைய கோச்ச பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன், வேற எந்த காரணமும் இல்லைன்னு சொல்லி பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம யுவன் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க சாங்ஸியை பத்தி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருந்த மிஸ் ஆன பையனை நான் மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேருமே எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்க போறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே திங்க் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மூணு வருஷத்துக்கு அப்புறம், அதாவது காலேஜ் லைஃபே முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு தான் கிராஜுவேஷன் டே. ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த எங்களுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இத்தனை வருஷமா நடந்த காம்படிஷன்ல எத்தனை அவார்ட்ஸ் ட்ராஃபிஸ் வாங்கியிருக்காங்கன்றத பாத்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய லெவல்ல நடந்த காம்படிஷன்ல டிபார்ட்மெண்ட் வின் பண்ணதுனால ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜ் விட்டு தூக்கல. அதே மாதிரி அந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டாவும் சேஞ்ச் பண்ணல. நம்ம ஷென்னுக்கோனுடைய ஸ்கூல்மேட் ஸ்பெக்ஸ்க்கும் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஜின்ஜினும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்ம யுவனுடைய ஃப்ரெண்டு டாப்பருக்கும் ஜியாங்க்கும் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ஆனா லவ் பண்றாங்கன்றது வெளியே சொல்லாம இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்காங்க. மேபி சீக்கிரமாவே அவங்க ரெண்டு பேருமே கப்பிள்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி எல்லாம் நம்ம யுவன் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிராஜுவேஷன் டேக்கான அந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிற டைம்ல யுவனுக்கு கையை கொடுக்கறேன்னு சொல்லி அவங்களை பிடிச்சி இழுத்து அவன் ஷோல்டர்ல தூக்கிட்டு நம்ம ஹீரோ ஜாலியா சுத்திட்டு இருக்கான். ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கடைசியா நம்ம லிங்கி வந்து யுவனையும் ஹீரோவையும் மீட் பண்ணி கங்கிராட் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. சோ ஒரு வழியா எல்லா என்ஜாய்மெண்ட்ஸையும் முடிச்சுட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் நம்ம யுவன் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சரி கிராஜுவேஷன் டேக்கு உன்னுடைய அம்மா வர போறாங்கன்னு சொன்ன, அவங்க வரலையான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ இல்லன்னு சொல்றான். சரி இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீ ஃபீல் பண்ணாத, அவங்களுக்கு பதிலா நானே உனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றேன் அப்படின்னு ரெண்டு பேருமே ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம யுவன் அவங்க மைண்ட்ல சில விஷயங்களை யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணும்போது ப்ரொஃபஷனல் சிங்கிளா இருந்தா என்ன மாதிரி தான் ஷென்னும், கடைசியில இப்ப நாங்க ரெண்டு பேருமே கமிட்டட் ஆகிட்டோம். இப்ப வரைக்கும் நடந்த நிறைய காம்படிஷன்ல என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து நாங்க வின் பண்ணிருக்கோம். ஆசைப்பட்ட மாதிரி ரெண்டு விஷயம் என்னுடைய லைஃப்ல நடந்துருச்சு. என்னதான் ஸ்டார்டிங்ல எனக்கு ஆயில் பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்க்கு போகணும்னு விருப்பம் இருந்தாலும் இப்ப எனக்கு ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட் தான் பிடிச்சிருக்கு. இதே இடத்துல தான் எனக்கு அந்த லைஃப் பார்ட்னரையும் நான் கண்டுபிடிச்சேன். இப்படி எல்லாம் நம்ம யுவன் அவங்களுக்குள்ளாரே திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த ப்ரொஃபஷனல் சிங்கிள் டிராமாவே கம்ப்ளீட் ஆகுது. சோ எப்படி இருந்தது இந்த டிராமா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் யாரு? கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த டிராமாவுடைய ஹீரோ அப்புறம் நம்ம யுவன் இவங்க ரெண்டு பேரும் தான் பிடிச்சிருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃபரெண்டான டிராமாவோட நான் உங்களை வந்து பாக்குறேன். See you guys.